வணக்கம். பலூன் படம் 29 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். அண்ட் இந்த படத்துலேருந்து என்ன ஒரு பாட்டாக ஆட் ஆன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சனீஷ். அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹோல் டீம் அண்ட் என்னோட கோ ஸ்டார்ஸ். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம், பிகாஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஜெனர் வந்து ஹாரர் மூவிஸ். ஸோ அதில் வந்து நான் தமிழில் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள், எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க் யூ ஸோ மச். போது லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆயிருந்தேன், பட் என்னென்னா இந்த காலத்தில் கதை கேட்டு அது சைன் பண்ணுற வரைக்கும் எதுவுமே ஷியோர் கிடையாது. ஸோ சினிஷ் கிட்ட சொல்லுவேன், லைக் நிறையா டைரக்டர்ஸ் கதை சொல்லியிருக்காங்க, பட் என் ஆஃப் தே லைக் பெரிய ஹீரோயின் தான் போவாங்க, ஏன்னோ பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோயின் தான் போவாங்க. அவர் சொன்னார், இல்லைங்க எனக்கு தமிழ் பேசுகிற ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப கம்மியாக நான் கேட்டிருக்கேன் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ சினிஷ், கடைசி வரைக்கும் யூ ஸ்டக் பை மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக வந்திருக்கு, நாட் ஜஸ்ட் ஹாரர், லைக் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக வந்திருக்கு. ஒரு ஹாரராக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், லைக் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வரீங்களோ கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க, எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. அண்ட் என்னோட டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சக்தி வெங்கட்ராஜ், நான் இந்த படத்துடைய கொலும் படத்துடைய ஆர்ட் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஒரு 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 ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃப்ரெண்டுக்காக பர்சனலாக ஒரு அக்கறை எடுத்துகிட்டு நான் பண்ணது தான் இதில் அதிகம். அப்படி பார்க்கும்போது இந்த டெக்னீஷியன் எல்லாருமே எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு. ஸோ அதால் வந்துட்டு என்னால் அது பண்ண முடிஞ்சது. சினிஷ் பற்றி சொல்லணும். மாமா ஃபோன்லேயே அப்படியே சேவ் பண்ணி வச்சுருப்பான். சினிஷ் மாமா, அருண்ராஜா மாச்சி, உதிப் மாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இல்ல அது தனிப்பட்ட ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நான் முன்னாடி படம் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சிரீஸ் வந்து படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை ஒன்று இருக்கும். அவன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை இருக்கும். அது வந்துட்டு இல்லை, அதுக்காக ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ சினிஷ் இருக்கட்டும், அருண்ராஜா, காமராஜ், திலீப்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இந்த படத்துக்கு வந்துட்ட பிறகு எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம எல்லாரையுமே சொல்லணும். நான் இப்போ பர்டிகுலராக ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறத விட அந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், அதே பேர். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கோட அவுட் புட்டு அது பார்க்கும்போது நீங்கள் டீசர்ட்டை பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக வந்துட்டு இது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு போயிட்டு என்னடா இப்படி ஒரு படத்துக்கு வந்துட்டுமே அப்படின்னு நினைக்க நிச்சயமாக யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு இடம் வந்து இதில் எங்கேயுமே இல்லை. அதுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக படம் பார்த்துட்டு வரும்போது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஏற்கனவே இருந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் பலப்படுத்திட்டேன். புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்கள தான் பலம். ஆனால் படத்தை இதை தாண்டி ஒரு படத்துக்குடைய பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து நிறைய அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்குமே கூட பாசிட்டிவாக எங்களுக்கெல்லாம் கூட ஏதோ ஏதோ ஒரு தோணிகிட்டே இருக்கோம்ல. ஒரு சில படத்துல தான் அது தோணும், இந்த படம் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு பலூனில் வந்து எனக்கு அதிகப்படியாக இருக்குது. நான் இது இல்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசும்போது தான் எனக்கு வந்து அது அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, பாசிட்டிவான வைப்ரேஷன். அது வந்துட்டு இந்த படத்தில் நிறையா பேர்கிட்ட நான் பார்க்கும்போ பேசும்போது அதை வந்து எனக்கு நான் அதை சொல்லுவோம் அவங்ககிட்ட வச்சு நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் வந்து இதில் எல்லாமே சூழ்ந்துருக்குன்னு தான் சொன்னேன். இது வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மேடையை அறிமுகப்படுத்துகிற மேடையை நான் பார்க்குறேன். மேபி நிறைய பேருக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சவாரின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், ரெண்டு மாநகரம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த படத்தோட டைலாக் டைரக்டராக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பலூன் படத்தில் ஒரு கேரக்டர் ஆரோக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், நல்ல ஒரு
ட்ரெய்லரில் கூட ஒரு சின்ன ஷார்ட் வந்திருக்கும். யோகி பாபனோட நல்ல ஒரு த்ரோட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அண்டு அதை தாண்டி இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டு சைட்லேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஏன்னா சீனியர் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஜெய் சார், அஞ்சலி மேடம், அண்ட் ஜனியர் எல்லாம் அவங்களாம் அவன் நடிக்கிறத பார்த்துட்டு அவங்க மாஸ்டர் அவங்களாம் பண்ணுறதை பார்த்துட்டு எப்படி ஓகே ஒரு படம் பெரிய படம்னா எப்படி பண்ணணும் நிறைய விஷயம் இந்த படத்தில் லேர்ன் பண்ணிக்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் என்ன சொல்கிறது இந்த சான்ஸ் கொடுத்த டாக்டர் சினேஷ்க்கு அவங்களை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு டீம் தான். இந்த 40 நாள் ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து பெரிய ஒரு கம்ஃபர்ட் தாண்டி ஆஃப் ஸ்க்ரீன் வந்து அந்த அவரோட அசோசியேட்டாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் சொல்ல முடியாது. நிறைய கற்றுக்கிற வேண்டிய விஷயம் வரும். ரொம்ப டென்ஷன் பார்த்தி அவர் ரொம்ப ஸ்பாட்டில் போய் பயங்கரமாக திட்டுவார் ஹெல்த்தியாக தான் திட்டுவார். பட் ஏன்னா இப்போ இந்த ப்ரெஸ் மீட் கூட பார்த்தீங்கன்னா நான் 12 மணிக்கு தான் வந்து வர முடியல, அந்த மாதிரி லேகான விஷயங்களுக்கு நிறைய விஷயம் திட்டுவார். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் தான் அவர் எப்படி எனக்கு அறிமுகமானார் அப்படின்னா, நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கோடம்பாக்கத்தில் இருக்க நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ப்ரொடியூசர்ஸ் ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாத்துலேயும் நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன், சினிஷன் ஒருத்தர் சொன்னார், நான் அந்த ப்ரொடியூசர் போய் பார்த்தேன், இந்த ப்ரொடியூசர் போய் பார்த்தேன், ஓகே ஆச்சு நிறைய படம் உங்களுக்கு தெரியாது, நிறைய படம் அசம்பிள் இருக்குது. ஸோ மாநகரமும் வந்து ஒரு விதத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவுனார் சினேஷ். ஸோ அப்படி இருக்கும்போது யார் இவர் ஏன் இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எப்போ தலைவா படம் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இதே ஆரோ சினிமாஸ் ஆஃபீஸில் தான் பழைய ஆஃபீஸில் தான் நிறைய சொன்னார் அந்த ஸ்கிரிப்டை. அப்புறம் சேர்ந்து சரி ஓகே இதில் எனக்கு எதாவது கேரக்டர் கொடுங்கன்னு செல்ஃபிஷாக தான் கேட்டேன், சரி நீ ஒர்க் பண்ணு அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி அமைஞ்சது தான் அந்த வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். இந்த படம் பலூன் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து ஆரோ சினிமாஸ் இந்த படம் வாங்கியிருக்காங்க, மிஸ்டர் மகேஷ் கோவிந்தராஜ் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிற காலம் பட்டிருக்கோம். நானும் மிஸ்டர் கந்தசாமி நந்தகுமார் அவரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். சினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு, அதை வச்சு என்னோடய வில்லம் நாங்கள் போன படம் லாஸ்ட் இயர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த படம் ப்ரொமோஷன்ஸ் அது பப்ளிசிட்டி அப்படின்னா ரிலீஸ் டைம் ரொம்ப கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தான். அப்போது பார்த்துட்டு அவங்களோட குவாலிட்டி நம்ம நல்லா ஒரு மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டு வேறு யாருக்குன்னா சொல்ல ரெஃபர் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டான் ப்ரொடியூசர்ஸு. இந்த கதையை கேட்டுட்டு ஒரு 2 நாளில் டிசைட் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் இது, உடனே கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் இதை வந்து டிசைட் பண்ணி பண்ணோம். இன்னொன்று இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து நல்லபடியாக அவுட் புட் வந்துருக்கிறதுக்கு அஞ்சலி மேம், ஜெனனி, ஜெய், என்னோடய டெக்னீஷியன்ஸ், மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லணும். இன்னொன்று இந்த படம் முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என் ஃபாதர் நந்தகுமார் வந்திருக்காரு, அவர் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தார். இன்னொன்று ஸ்டண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு திலீப், பார்த்துட்டு சொல்லுங்கள், ரூபன் எடிட்டரு, கேமராமேன் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு படம். நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு December 29 பார்த்துட்டு சொல்லுங்கள். பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் ஃபஸ்ட் டேலேருந்து இன்னி வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லா பசங்கள் நம்ம பசங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்களை வழிநடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி மேடையில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் மறைக்கு கூட நான் வந்து இந்த சினிஃபீல்டு சைடில் ஒதுங்கினது கிடையாது, இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ நான் ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னா என்னோடய நண்பர் அருண் பாலாஜி அவர் வந்து பன்னியாரம்பத்தியம் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது படம் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வில்லம்பு படம் பண்ணாங்க. அப்போ சொன்னேன் எனக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம் சேர்ந்து, சின்ன பட்ஜெட்டாக நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்கிறேன்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, வாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு அப்போ வந்து லீ ராயல் மெரிடியன் அந்த நான் வந்து தாம்பரத்தில் இருக்கேன்,
ரெண்டு பேருக்கும் சங்கரா ஒரு இடத்துல இது பண்ணும்போது அப்போ லீரல் மேடியன் ஹோட்டலில் வந்து சொல்லலாம் வா ஒரு 4 o'clock வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த கதையை சொன்னார். நான் வந்து சினிமாவில் வந்து ஷூட்டிங் கூட பார்த்ததில்லை, கதை கேட்டதில்லை, எதுவுமே இல்லை. சரி நீங்கள் நல்லா நல்லா இருந்ததுன்னா நீங்களே இது பண்ணுங்கள் பிரதர், நான் கதையெல்லாம் கேட்க தேவையில்லை, அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு, இல்லை ஒரு வாட்டி கதை கேளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நானும் சினிஸும் அவர் வந்து ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணார், நான் ஒரு சூப் ஆர்டர் பண்ணேன். எங்கள் ரெண்டு பேரையும் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு இவர் இறங்கி போனார். சரி ஒரு 10 நிமிஷம் வந்துடுவார், ஒரு 15 நிமிஷத்தில் கதை சொல்லி முடிச்சுடுவார்னு நினச்சேன். பார்த்தா சூப்பு வந்து வாங்கின சூப்பு ஒரு வாய் கூட டேஸ்ட் பண்ண முடியல. அப்போ ஆரம்பித்தவர் பயங்கர இன்வால்வ் பண்ணுறோட கதையை சொன்னார். ஒரு ஆஃப் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ஒரு 1.5 hours கதையை சொன்னார். ரொம்ப இன்வால்வ் பண்ணுறாரு. ஒரு ஏன்னா யங்ஸ்டர் ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெளித்தனத்தோட சொன்னார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு திரும்பவும் அருண் ஃபோன் பண்ணி இடையில வந்துட்டேன், எல்லாம் முடிச்சிட்டிங்களா சொல்லி முடிச்சிட்டிங்களாண்ணா, இல்லை இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே அப்படியே சரி இருங்க நான் பக்கத்தில் ஒரு ஃபோன் பேசுகிறேன், இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் மொத்தமாக 3 மணி நேரம் கதையை சொன்னார். அப்போ வந்து முடிச்சு கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கேட்டார் அருண் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து கதையை வச்செல்லாம் நல்லா டிசைட் பண்ண முடியாது, பட் வந்து அவர் லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருக்குது. அவருக்கு கதை சொல்லும்போது நான் வந்து ஏற்கனவே அவர் கதை சொல்கிற டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் வந்து அவர் ஒரு 50 பேர்கிட்ட சொல்லியிருப்பார். சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை, இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா. அப்போ வந்து சரி பண்ண மாட்டாருங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா சொல்கிற இன்வால்மெண்ட் இருக்காது, பட் 100% நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சி என்னை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு, நான் பண்ணிவிடுவேங்கிற ஒரு 100% இன்வால்மெண்ட்ல அவர் சொன்னார். ஸோ அப்போ வந்து நான் வந்து சரி படம் கதையெல்லாம் ஓகே தான் பிரதர், நீங்கள் ஓகே சொன்னால் நம்ம பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு சரி பண்ணலாம் பிரதர், அது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி பேசலாம், நான் ஆனால் பட் சிங்கப்பூர் போகிறேன், இன்னைக்கு நாளைக்கு போகிறேன் சிங்கப்பூர் அப்படின்னா, இல்லை பிரதர் ஒரு 1 week இது முடிக்கணும், பேசி ஒருத்தருக்கு ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஷார்ட் ஆனால் நான் போயிட்டு வந்துக்க 1 week ஆகும் அப்படின்னு. சரி வாங்க டக்குன்னு சிங்கப்பூர் போகலாம், போயிட்டு அங்கேயே பேசி எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு இந்த படம் எப்படி பண்ண போகிறோம் என்ன டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமு ஒரு என்ன ஒரு டேரக்டரு நானும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டேரக்டரு நானும் என் நண்பர் வந்து அருண் பாலாஜி எல்லாம் சிங்கப்பூர் போயிட்டு அங்கேயே ஃபுல்லாக மற்ற எவருக்குக்காக நான் போயிருந்தேன். அப்போ எல்லாம் மொத்த கதையோட இன்வால்மெண்ட்டு யார் இப்போ இது பண்ணணும் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஒரு இது பட்ஜெட்டு எல்லாமே நம்ம ஒரு பிளான் பண்ணி கடைசியாக வந்துட்டு இங்கே சிங்கப்பூர்லேருந்து வந்தோடனே இப்போ வந்து 2 நாள் கழிச்சு போய் அட்வான்ஸ் கொடுத்தோம். அட்வான்ஸ் கொடுத்த வரைக்கும் தெரியாது, இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு சில விஷயம் ஏன்னா நான் வந்து சம்மந்தம் இல்லாத ஆள். அப்போ வந்து நந்தகுமார் சார் வந்து காதுக்கு அவருக்கு போனது, அவர் போனவுடனே சொன்னார் நீ ஏண்டா நீ ஏன் வந்து படம் உனக்கு வந்து படத்தை பற்றி இந்த சினிமா பற்றி எதுவுமே தெரியாது, நீ வந்து எப்படி நீங்கள் இவங்களெல்லாம் நீங்களாம் நம்பி நீ எப்படி வந்து வந்த, நாளைக்கே அந்த அட்வான்ஸ் நான் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவருக்கு அந்த அட்வான்ஸை நான் கொடுக்க சொல்லிடுறேன், நீ ஒழுங்காக உன் வேலையை போய் பாரு, ஏன்னா சினி ஃபீல்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உண்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1% இருக்கும், 99% ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை நாங்கள் அதை தாண்டி பரவாயில்ல நாங்கள் இதை ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினோம். வாங்கினோடனே நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் படம் பண்ணுவோம், உங்களால் முடிஞ்சது கடைசியில் எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஜாலியாக ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, ப்ராஜெக்ட் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள், பல கஷ்டங்கள், பல சைட்லேருந்து பல கஷ்டங்கள் வந்தது. அதே மாதிரி எங்களுக்கும் இந்த டிமானிடைசேஷன் அந்த மாதிரி நிறையா கஷ்டம். கொடைக்கானலில் ஷூட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நைட்டில் பயங்கர குளிர் மழை எல்லா கஷ்டத்தையும் தாண்டி டபுள் கழிச்சுட்டு அது மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எல்லாம் முடித்தோம். ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ப்ராஜெக்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் வந்து எங்களை வந்து நந்தகுமார் சார் தான் ஒரு கட்டத்தில் வந்து நாங்களே ரொம்ப ஃபெடப்பாக இருந்தப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் எல்லா வகையிலையும் சப்போர்ட்டு பண்ணிவிட்டு தேனப்பன் சாரும் அவர் நந்தகுமாரும் சாரும் அவ்வளோ வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் வந்து 1 வாரம் கொடைக்கானலில் இருந்து நாங்கள் கொஞ்சம் லைட்டாக தொய்வாக இருக்கும்போது வந்து எங்களுக்கு பூஸ்டப் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவங்க இந்த நட்போட டைரக்ஷன் சினிஸோ இவங்களோட சேர்ந்ததுனால தான் இதெல்லாம் இப்போ கரையேறி படம் ரிலீஸ் லெவலுக்கு வந்திருக்கு. அது ஒரு காரணம், அது முக்கியமான காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து சினிஸ் என்னென்ன கேட்டாரோ எல்லாமே கொடுத்துருக்கோம், எதுவுமே கொடுக்காம இல்லை.
ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் சுற்றிட்டு ரொம்ப ஃபெடப்பாக வந்து உட்காந்துருப்பார். சார் ஃபுல்லாக தேடிட்டேன் சார், நான் நினைக்கிற மாதிரி இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கணும் சார் அப்படின்னா, சரி வேறு என்ன பண்ண முடியும், நீங்கள் செட்டு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார், சரி செட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பயங்கரமான அது வந்து ரொம்ப பர்மிஷன் வாங்கி போகிற இடம், அந்த இடத்துல ஒரு வீடெல்லாம் செட்டு போட்டு கொடுத்து யானெல்லாம் வந்து செட்டெல்லாம் உடைச்சிது. ஒரு ஒரு ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அடுத்த இது போகும்போது அதெல்லாம் டேமேஜ் எல்லாம் திரும்ப சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்கெல்லாம் வந்து முழு கிரெடிட் பார்த்தீங்கன்னா சக்தி சாருக்கு போய் சேரும். அதெல்லாம் உண்மையிலுமே அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் யாரும் காசுக்காக வேலை பார்க்கல, படத்தில் யாருமே வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக மணி மைண்டடு தான், சினி ஃபீல்டுங்கிறது மணி மைண்டடு தான் அப்படிங்கிற இடத்துல படத்தில் வந்து யாருமே இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியனாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் பணத்தை வந்து செகண்டரியாக வச்சுக்கிட்டு நட்புக்காகவே சினிஸுக்காகவும் என்ன மாதிரி புதுசாக ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காகவும் பல தரப்பில் நந்தகுமார் சாருக்காகட்டும் அருண் பாலாஜி சாருக்காகவும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் உழைச்சி அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கவே இல்லை, பட் எடுக்கும்போது பார்த்து அந்த அப்பப்போ லேப்டாப்பில் எடிட் பண்ணதெல்லாம் பார்த்து அப்போயே எனக்கு ரொம்ப ஹாப்பி. சினிஸ் எனக்கிட்டே படம் காட்டலை, பட் அதை நான் வந்து மைண்ட் பண்ணிக்கலை. தேட்டரில் போய் எல்லாரோட இருந்து படம் பார்க்கும்போது எப்படி அந்த ஃபீலிங்கோ, என் படம் நம்ம பண்ண படம் சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டு தேட்டரில் போய் பார்க்குறது போர் அடிக்குங்கிறதுனால நல்லா சத்யம் தேட்டர் அந்த மாதிரி ஒரு நல்ல மல்டிபிள் கம்பெனி தேட்டரில் உட்காந்து மற்றவங்களோட அவங்க அடிக்கிற கமெண்ட்லாம் கேட்டுட்டு பார்க்கலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் டு அவர். அவர் வந்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திலீப் சார் வந்து அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆரம்பமாக ஜெய் சாருக்கு வந்து இது பண்ணி விட்டது, இன்ட்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது திலீப் மாஸ்டர் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அஞ்சலி மேடம் வந்து அவங்களும் நிறையா இது பண்ணாங்க. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில தரங்கள்லாம் வரும், பார்த்தா அந்த தரங்கள் வந்து ப்ளஸ்ஸாக வந்து முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சாரே அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இருக்கிற மாதிரி இல்லை. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்படும் போது யுவன் சங்கர் ராஜா சார் இது பண்ணணும் மியூசிக்கல்ஸ்ன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், சார் அவர்கிட்டலாம் நாங்கள்லாம் போய் வேலை வாங்க முடியாது சார், வீட்டு வெளியே உட்கார வைப்பார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் நீங்கள் எதையும் பேசாதீங்க சினிஸ் பண்ணுங்கண்ணா, இல்லை இல்லை எனக்கு லியான் ஜேம்ஸ் சார் தான் பண்ணணும்னாரு. அவர்கிட்ட போய் ரெண்டு மூணு நாள் பேசி, இல்லை சார் என்னால் பண்ண முடியாது, பயங்கர பிஸியாக இருக்கேன் சார், என்னால் முடிக்க முடியாது, ரெண்டு மூணு படம் கமிட் ஆகிருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக யுவன் சங்கர் ராஜா சார் இது பண்ணாங்க. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயின் வந்து இது பண்ணாங்க, அவங்களுக்கு கால்ஷீட் இதாகி ஆட்டோமேட்டிக்காக அஞ்சலி மேம் வந்தாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி எங்களுக்கு எது இதெல்லாம் தவறி போய் வருதோ அது எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு கிடச்சிது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இறைவனோட அருளில் கிடச்சிது. அதுக்கு வந்து நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். மற்றும் அருண் காமராஜ் சார் வந்து நல்லா சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கு, ரூபன் சார் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்த்தி வந்து சொல்ல, ஏன்னா 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க அவங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நானே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கெல்லாம் டைரக்டர் இன்னொன்று ஒன்று ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ கண்டிப்பாக வந்து டைரக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. குளூரில் வந்து கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 days ஷூட்டிங்கு, மிட் நைட்லலாம் ஷூட்டிங் நடந்தது. அந்த டைம்லலாம் வந்து ஒரையாக உழைச்சாங்க அவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும் கார்த்தி அதே மாதிரி இருக்கட்டும். மற்றபடி இன்னும் எனக்கு வந்து மற்றவங்களை தேங்க்ஸ் சொல்கிறது எப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியல, அது வந்து சினி சொல்லுவார். ஏன்னா 100% யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களாம் அவருக்கு தான் தெரியும், அதனால சொல்லுவாங்க. அதே மாதிரி மேடம் ஜனநேயர் மேடம் ஜெய எல்லாருக்கும் என்னோட நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பலூம் இந்த படத்தில் சாங்ஸ், இந்த ட்ரெய்லர் ப்ரொமோஷன்ஸ், போஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி பேய் மேக்கப் போட்டு யார் பேயினே தெரியாமல் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் யார் பேய்னு கேட்டு அந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு, யார் பேய் யார் பேய் படத்துல யார் பேய்னு சொல்லு. இந்த படத்துல சினிஷ் தான் பேய். ஏன்னா ஒருத்த வந்து பேய் மாதிரி வேலை செய்யறான் அப்படின்னு சொன்னா வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர்தான். எல்லாரும் பேய் மாதிரி மிரட்டி பேயாவே மாதிரி வெறித்தனமா வந்து ஒருத்த வந்து தன்னோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்னலாம் பெஸ்ட்டா போடணும் அப்படின்னு சொல்லி அது பண்ணுவா. அதுக்கு வந்து சினிஷ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்னும் அது அது வந்து படத்தை எடுக்கிறதுலேருந்துன்னு இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ்லேயும் வந்து அது மாதிரி வேலை செய்யணும் போது நான் ப்ரொமோஷன்ஸ்க்கே நான் போக மாட்டேன். ரெண்டரை மணிக்கு நான் பேசணும், என்னை 12 மணிலேருந்து உட்கார வச்சுருக்காப்ப அப்போயே வந்து வர வச்சுருக்காருன்னா எவ்வளோ எவ்வளோ பேசி டார்ச்சர் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினச்சி
ஸோ அதான் அந்த அவர் வந்து போகிற ஒரு ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்டும் வந்து தன்னோட ப்ராடக்ட் வந்து எந்த அளவு வந்து அது அது எலவேட் பண்ணும், எந்த அளவுக்கு வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அது மேலே வந்து வச்சிருக்கிற லவ், தன்னோட ப்ரொஃபஷன் மேலே வச்சிருக்க மரியாதை, இதெல்லாமே வந்து இந்த படம்னு இல்லை, இனி அவர் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாரோட எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சராக அமையும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அது அது அதெல்லாம் வந்து சொல்லலை, எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம், ரைட் ஃப்ரம் தி ஆக்டர்ஸ் டில் தி டெக்னீஷியன்ஸ், ஒரு கடைசியாக இருக்கிற ஒரு அஸ்டன் கேட்டகரியில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் அவங்களோட பெஸ்ட்டை அவங்க போட்டிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, ட்ரெய்லர் அண்ட் டீசர் பார்த்துருப்பீங்க. அண்ட் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், உங்களோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு நல்லா தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு நிறைய பொருள் செலவில் வர படம் வந்து எப்படி வேணாலும் போய் ரீச் ஆகிடுது, தியேட்டருக்கு மக்கள் வராங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையில் தியேட்டருக்கு ஒருத்தவங்க வரதே வந்து கஷ்டமாக இருக்குது. அது உங்களை மாதிரி இருக்கிறவங்களால தான் வந்து அவங்களுக்கு மக்களை தியேட்டருக்கு கொண்டு வர முடியும். தியேட்டருக்கு வந்தால் தான் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து மேலும் மேலும் எங்களால் கொடுக்க முடியும். ப்ளஸ் அனைவருக்கும் வணக்கம். பலூன், ஆக்சுவலாக இதில் நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்தேன், நடுவில் நான் கொஞ்சம் ஒரு சில காரணத்துக்காக வெளியே போயிட்டேன், ஒர்க் ப்ரெஷரில் என்னால் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதனால் நான் வெளியே வந்துட்டேன். பட் இப்பயும் ப்ரொமோஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். சினிஷ் ஆல்ரெடி ரூபன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சினிஷ் ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய பண்ணுவோம், அது அதுக்கான வேல்யூ நம்ம சொல்ல முடியாது. நான் அஞ்சலாக பண்ணும்போது அவ்வளோ ப்ரெஷரில் இருந்தும் போது யாருமே தெரியாது எனக்கு, திடீர்னு ஃபோன் பண்ணுவார், திடீர்னு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தைரியமாக இருங்க பண்ணுங்க. அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக நான் பண்ணேன், ஒரு 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 படம் பண்ணார், அதில் நான் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேருந்து ஒரு நட்பில் வந்து இப்படி ஜாயின் ஆனோம், அதுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆனார். அது அவர் மூலிமா தான் எனக்கு ஆரா சினிமாஸ் மகேஷ் சார் தெரியும், ஒரு நிறைய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதில் உருவாச்சு. சினிஷோட முக்கியமான இது என்னன்னா டார்ச்சர் பண்ணுவோம், டார்ச்சரோட உச்சம் உச்சம்னா எப்படின்னா சொல்ல முடியாது. எனக்குலாம் வந்து நான் டென்ஷன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஓகேங்க ரெடிங்க டேக் போகலாங்க, ஏங்க நீங்கள் பைக் மாஸ்டர் ஆமாங்க, என்னையே அப்படி பண்ணுவான் எனக்கு. அப்படியே என்ன என்ன சொல்கிறது, டேய் நீ நேரில் மட்டும் இருந்தோம் அவ்வளோதான்டா அப்படின்னு வேணாம். ஆனால் இந்த டார்ச்சர்லாம் எதுக்கு பண்ணுறான் என்னத்துக்கு பண்ணுறான்னு நம்ம செகண்ட் தாட்டில் யோசிக்கும் போது உண்மையுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும்னா என்னன்னா ஒரு ப்ரொடியூசர்ப்பா நீ ஓகே, நீ டேரக்டர்ப்பா ஓகே ஃபைன், நீ வந்து இது பண்ணிக்கப்பா செஞ்சுக்கப்பா அப்படின்னா. ஆனால் அவன் எப்போவுமே அந்த ஆஸ்பெக்டில் அவன் யோசிக்கவே மாட்டான், தான் கதையை தாண்டி இந்த ப்ரொடியூசர் எப்படியெல்லாம் இந்த படத்தை செல் பண்ணணும் அதுக்கு வேலை செய்வோம். அது எவ்வளோ பேர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ரீசெண்டாக அவன் வந்து கற்றுக்கிட்ட விஷயமும் ஒரு ஒரு விஷயமும், இப்போது இந்த படத்தில் வந்து தெலுங்குலேருந்து ஆள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்துலேருந்து ஆள் நடிச்சிருக்காங்க, ஏன்டா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இது இங்கே இது வந்து அங்கே அப்படி போவோம், இது இங்கே போ இப்படி போவோம், பிஆர் அவங்க வச்சிருக்கான், தெலுங்குல பிஆர் வச்சிருக்கான், மலையாளத்துல பிஆர் வச்சிருக்கான், எதுக்குடானா இல்லை நம்ம படத்தை வந்து பெருசா பண்ணோம் பெருசா செல் பண்ணோம். இந்த தன்னம்பிக்கை வந்து அவ்வளவு அவங்ககிட்ட கான்ஃபிடன்ஸா இருக்கும், பயங்கர கோபம் வரும். ஆனா அதை தாண்டி இந்த பின்னாடி இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ப்ரொடியூசரை மதிச்சு இந்த ப்ரொடியூசர் அவங்க தான் என் படம் ஓடுதோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை மச்சான், ஆனா ப்ரொடியூசர் சந்தோஷமா இருக்க மச்சான். இது எத்தனை பேர்ட்ட இருக்கு, எத்தனை பேர்த்து இருக்கு? ஒரு படம் கிடைக்கும் பண்ணுவாங்க போயிடுவாங்க, ப்ரொடியூசர் நாளைக்கு நடு ரோட்ல நிற்கிறாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியும், அவன் பட் டேரக்டரா அவன் போயிட்டு போனான். அதனால எல்லாரையும் தப்புன்னு சொல்ல வரல, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிங்கன்னு தான் சொல்றேன். இப்போ அவன் யோசிச்ச விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு 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 பலூன் போட்டா இன்னைக்கு எங்க போனாலுமே சொல்றாங்க, பலூனுங்க எப்படிங்க நல்லா இருக்கா சூப்பரா வந்து எனக்கு கேட்கறேன், நீங்க இவ்வளவு ப்ரொமோட் பண்ணிக்கலாம், எந்த படம் வந்தாலும் நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன், யாராலும் எனக்கு கொடுத்தா நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன், என்னோட வாட்ஸ்அப்ல இருந்தோ என்னோட ட்விட்டர்ல இருந்தோ என்னோட ஃபேஸ்புக்ல இருந்தோ பண்ணுவேன். ஒரு படத்துக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நம்ம யாராவது ஒருத்தர் டல்லாக இருந்தால் கூட அந்த பாசிட்டிவிட்டியால் அப்படியே ஒரு நெகட்டிவ் வரும், அவன் எப்போவுமே பாசிட்டிவிட்டி இருக்க ஒரே ஆள் அவன் மட்டும்தான். எவ்வளோ திட்டுவோம் நான் சொல்கிறேன், எவ்வளோ திட்டுவோம் அடிப்போம் டே போடா அப்படின்வோம், அடுத்து திரும்பி பார்த்தா சரி மச்சான் அவன் அதான் பரவாயில்ல மச்சான் அப்படின்வோம். இது டெக்னீஷியன் தாண்டி ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்காக எல்லாருக்கும் பண்ண படம் இது, அவங்க பற்றி நிறைய சொல்லுவோம் சரி பரவாயில்ல. பட் அருண் சினிமா குடும்பம் அவரும், நானும் சினிமா குடும்பம் தான், ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக படம் வந்திருக்கு. ரூபன்
அருண் காமராஜ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னொரு என்னோடய ஃப்ரெண்டு சரவணன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா காலேஜில் ஒரு டிகிரி முடித்தோம். அவரும் இந்த படத்தோட கேமராமேன், இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கனால அவர் வரல. ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மீட் பண்ணி ஒரு ஃபெலோஷிப்பில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ரூபன் ஹாஸ்டண்டாக இருக்கும்போது நான் ஹாஸ்டன், அவன் ஹாஸ்டண்டாக இருக்கும்போது நான் ஹாஸ்டண்டாக இருந்திருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ண, ஒரு டெக்னீஷியனாக ஜாயின் பண்ணும்போது அவங்களோட ஒரு இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் சூப்பராக சப்போர்ட் பண்ணி சினிஷை வந்து காப்பாற்றி விடுங்க, ப்ரொடியூசரை காப்பாற்றி விடுங்க. அதுதானே ரொம்ப எப்படின்னா, நான் என் டேட் இல்லைப்பா அப்படின்னா, சரிப்பா சூப்பர் சூப்பராக ஒருத்தர் இருக்காரு அவர் கூப்பிடுவோம்ப்பா, ஏய் எங்கள் அப்பா பேசுறதுக்கு நானே கூப்பிட்டு, அதெல்லாம் நான் கூப்பிட்டா வந்துருப்பேன், சரி அவர் டேட் தினேஷ் சூப்பராயின் ஒருத்தர் இருக்காருப்பா அவர் கூப்பிடுவோம்பா. அப்புறம் நான் வந்து உனக்கு அடிமை, சுப்ராயன் ஃபேமிலி அடிமை, அடிமை ஃபார் சினிஷ், நல்ல டேக் இந்த இசை போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி, பட் அவனோட கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு டைமும் கஷ்டப்படும் போதும் ஃபோன் பண்ணுவான், சந்தோஷமா இருக்கும்போது ஃபோன் பண்ணுவான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் நிறைய பேருக்கு இங்கே வராது. இப்போ யாராவது போய் கதை சொன்னா போய் எனக்கு ஏன் பார்த்தேன் வேலை வேலை அப்படின்னு, ஆனால் அவனுக்கு கதை பிடிச்சிச்சுன்னா அந்த கதையை எப்படியாவது கொண்டு யார் ப்ரொடியூஸ் ஏதாவது ஒன்று பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சேர்த்துவோம். அதில் அவனுக்கு வந்து 0% கெயின், அதில் 0% கெயின், அதில் ஒன்றுமே கிடையாது. பட் அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த கதை நம்ம மூலிமா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சேர்ந்துச்சுப்பா. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து சினிஷை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து அட்வைஸ், சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் அட்வைஸ் பண்ணுறது ஏற்றுக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அவன் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் பாயிண்ட் இருக்கும். இது ஏன், இது எதுக்கு, இது ஏன் இப்படி பண்ணணும்னு எல்லா விஷயத்துக்குமே பாயிண்ட் இருக்கும். அதனால் நான் நிறைய உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மீடியாஸ் பத்திரிகை டெய்லிஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இனிஷியலி இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். வேட்டை மேன் லாஸ்டாக ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒன்று ஆரம்பிச்சு அது ஒரு சொதப்பல், அது ஒரு உப்மா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு கதை வச்சுன்னு சுற்றினு இருக்கும்போது யார் சிக்குவான்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் நிறைய நந்தகுமார் அண்ணன்கிட்டையும் அருண்கிட்டையும் யாருனா ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் எல்லா ஆஃபீஸும், அதாவது என்னன்னா எனக்கு ஒரு டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டெய்லி ஒரு ஆஃபீஸ் போவேன், ட்ரை பண்ணுவோம், மீட் பண்ணிடுவேன். இந்த ஒரு ஒரு நாலு நாள் ஆஃபீஸ் பாய் மீட் பண்ணால் அஞ்சாவது நாள் அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு அதை என்னோட வேலை அஸ்டண்டாக, அது என்னோட வேலை நான் பயங்கரமாக நம்புறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஞானராஜ சார் என்ன பண்ணாரு, வில்லம்பு ஆடியோ லான்ச்ல பார்த்துட்டு சினிஷ் ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஹாரரா, சரி என்ன பண்ணுறது, நம்மகிட்ட அவங்க பேர் வந்து ஸ்கிரிப்டுமே இல்லையே அப்படின்னு நம்மகிட்ட, சரி ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை சார் எனக்கு ஹாரர் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனால் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளையும் நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஹாரர் ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு, நம்மளை ஏதோ நம்பிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு 30-40 இங்கிலீஷ் படம் பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஆஹா இவ்வளோ ஈஸி போல அப்படின்னு சொல்லி ஒரு கடை கடைன்னு உருவி அப்படி இப்படின்னு ஒரு கதை பண்ணி ஒரு 20 நாளில் பண்ண கொடுத்துருக்கான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணாலுமே, ரெஃபரன்ஸ் எடுத்து படம் பண்ணாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் ரொம்ப ஸ்மார்ட், ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு காமிச்சிருவாங்க. அதனால வந்து மௌன ராகம் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு நான் அந்த மௌன ராகமே பார்க்கல அப்படின்லாம் சொல்லி மாட்டிக்க விரும்பலை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கார்ட்லேயும் அப்போ அடித்த படத்தில் எல்லாரோட கார்ட்லேயுமே அந்த தேங்க்ஸ் கார்டு வந்துடுறேன், அந்த பையனான படம் அப்படின்றது அது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அதான் யாரோட சார் சொன்னோடனே, சரி 20-30 நாள் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு, அப்போ தான் கார்த்திக் யோகி வந்தான், பயங்கரமான கண்டென்ட் கொடுப்பான் அவன். அவன் தானே என்னை நடி, நானும் நடிக்கிறேன்ட்டான். மூஞ்சி பார்த்தேன், ஐயோ நடிச்சு அப்படி ஓடுமா, சரி ஓகே நம்மளுக்கு ஓகே ஸ்கிரிப்ட் முடிக்கணுமே யாருமே வேணும் அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சு ஒரு 30 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து எழுதி எடுத்து போக ஆரம்பித்தேன். அவன் ஞான ராஜா சார் ரீச் பண்ண முடியல. அப்புறம் திடீர் மூலமாக ஒரு ஹீரோ கிட்ட கதை சொன்னேன், அப்போ கூட நான் ஃபுல் ஸ்கிரிப்டை முடிக்கல, ஒரு போஸ்டர் மட்டும் பண்ணுறேன் எப்போவுமே அப்படிதான். உடனே அந்த ஹீரோ என்ன சொன்னார், ஓகே சினேஷ் மறுநாளே ஃபோன் பண்ணிட்டு வாங்க கதை சொல்லுங்க. கதை சொல்லுவோம் மறுநாளே வா, இன்னும் செகண்ட் ஹாஃப் முடிக்கலையே அப்படின்ட்டு அப்பவும் போய் கதை சொன்னேன். அவர் பிடிச்சிருந்தது, பொங்கலுக்குள்ள ஆஃபீஸ் போட்டலாம் அப்படின்னாரு. சார் கதை ரெடியாக இல்லை, பொங்கலுக்குள்ள ஆஃபீஸ் போட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அதுக்குள்ள அவர் வேற ஸ்கிரிப்ட் வந்து அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர் மூலமாக நான் வந்து ஜெய் சார் பார்த்தேன், ஜெய் சார் கிட்ட கதை சொன்னேன்.
அப்புறம் யாருக்கிட்டயாச்சும் ரெஃபர் பண்ண மச்சி அப்படின்னு சொன்னது தான் அருண் பாலாஜி. அருண் பாலாஜி பார்த்து எதுக்கு மச்சாருன்னா ரெஃபர் பண்ணா நல்லா இது நம்மளே பண்ணலாம், ஆஹா சிக்கிட்டான் அவர்கிட்ட அப்படின்னு. அவங்ககிட்ட கொஞ்சம் தான் பணம் இருந்தது, வேற யாராவது மாட்டணுமே அப்படின்னு இருக்கும்போது அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் நந்தகுமார் கந்தசாமி நந்தகுமார் ஒருத்தர் வந்தார், அவரை லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணி பட ஆரம்பித்தோம், எக்கச்சக்க பிரச்சனை. இவனை சினிஷன்லாம் நம்பி எதுக்கு பணம் கொடுக்கணும், அவன் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிமே சொல்லிட்டு ரொம்ப பேசுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது என்னை நம்பி பணம் கொடுத்த கந்தசாமி நந்தகுமார் சாருக்கும் அருண் பாலாஜிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் படம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நாள்லேருந்து இருக்கிறது வந்து மகேஷ். ஸ்டார்டிங்லேருந்து அவரும் படம் பண்ணலான்னு இருக்கும்போதுலேருந்தே என் கூட டச்சில் இருக்காரு, நானும் அவருக்கும் டச்சில் இருக்கேன். அவர் ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தை வாங்கி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது மகேஷ், அதுக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும் மகேஷ். அது நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், உங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டுமே எனக்கு பிரச்சனை தான், நான் கொஞ்சம் அப்படி தான். ஸோ அப்படி அப்படி ஆரம்பித்து அவர்கிட்ட முடிச்சிட்டோம், அவர் வாங்கிட்டாரு. அவருக்கு என்ன மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா அவர் ரொம்ப பாசிட்டிவான ஆள், அவருக்கு லக்கிலி எல்லா டேட்டுமே சம்மர் டேட்டாக மாட்டிங்க, அதே மாதிரி இந்த மாதிரி 29th மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேமராமேன் இன்னைக்கு வரல, ஷூட்டில் இருக்கான். அதாவது அவனுக்கு கொடுத்த பட்ஜெட், அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் கேமரா டிபார்ட்மெண்ட் கொடுத்தது, அது நம்ப மாட்டேங்குது. விஷுவல்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, சத்தியமாக சொல்கிறேன். அவன் வந்து அவ்வளோ பெரிய டெக்னீஷியன், வேறு லெவலுக்கு போனோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். பட்ஜெட்டே இல்லாமல் ஃபைடியில் கூட பண்ண முடியல சார், அதுக்கு அப்படி சொல்ல வரல. நான் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை சார் கேமராக்கு சார், அப்புறம் டெக்னீஷியன் திலீப், திலீப் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்தான் ஃபஸ்ட்டு, இனிஷியலி எனக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் நல்லா வெளியே போனான். அந்த மாதிரி நந்தகுமார் சார், போஸ்ட் நந்தகுமார் சார் பாதியில் படம் யோகி பாபாண்ண அஞ்சலி பற்றி சொல்லணும், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, கரெக்ட் டைமுக்கு போயிடுவாங்க, கரெக்ட் டைம் போயிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கலகலப்பு வர மாதிரி ஒரு கற்று கத்துவாங்க. அதுமாதிரி ஜனனியும் அப்படி தான் கத்த மாட்டாங்க, என்ன சினிஷ் அப்படின்னு சோகமாயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு யோகி பாபாண்ண, அவர் கலக்கியிருக்காரு. நாங்கள் லிமிட்டடாக தான் காமெடி வச்சுருந்தேன், அவர் எக்ஸ்ட்ரா போட்டு 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 காமெடி படம் அவர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் கார்த்திக் யோகி, ராமண்ணன் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாருமே டார்ச்சர்ன்னு சொல்கிறாங்க, அது ஒன்றும் டார்ச்சர்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, இன்னைக்கு 8 மணிக்கு சினிஷ் உங்களுக்கு 8 மணிக்கு ஒரு 10 ரூபா தரேன்னா நான் கரெக்டாக 8 மணிக்கு பண்ணிப்பேன், ஆனால் அவங்க 8 மணின்னு சொல்லிட்டு மறந்துருப்பாங்க. ஸோ நான் 8 மணிக்கு போய் நிற்கிறது அவங்களுக்கு டார்ச்சராக இருக்கும். அது எல்லாருக்குமே சரி. பட் அல்டிமேட்லி இந்த படம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உண்மையா ரொம்ப வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு டெக்னீஷியன் கிட்ட போய் சொன்னேன், ப்ரொடியூசர் தானடா எங்கடா காசு போய் ஜெயிச்சா நம்மளுக்கு கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த டெக்னீஷியன் இந்த படத்தை பத்தியே சொல்ல, மோர் ஓவர் இந்த படத்தை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல, நான் ஜென்ரலா சொல்றேன். இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு யாரா கேட்டாலும் நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி இன்னொரு ப்ரொமோஷன் பற்றி எல்லாம் இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, படம் தான் ஒழுங்கு எடுக்கும்போது அட்லீஸ்ட் ப்ரொமோஷனாச்சும் நல்லா பண்ணுவோம், மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவோம் அப்படின்றது தான். படம் ஆப்வியஸ்லி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, அதனால நான் ஹாப்பி. ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி, ஏன்னா நம்மளை நம்பி படம் போட்டிருக்காங்க, அவங்க எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான். ஸோ எதுக்கு திருப்பி திருப்பி எனக்கு ரோல் ஆகுது, சாரி, எல்லோரும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ரொடியூசர்ஸோட கஷ்டம் கண்டிப்பாக டேரக்டர் தெரிஞ்சுக்கணும், அதை டெக்னீஷியன் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி டேரக்டரோட கஷ்டம் ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு டெக்னீஷியன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு இப்படி இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் போய் சேரும், அவங்களுக்கு அந்த யோசிப்பாங்க. அண்ட் ஒரு படம் செல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது எல்லா டெக்னீஷியன்ஸும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு சினிமா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கு, அது ஒரு சிம்பிள் தான், சப்பையான விஷயம் தான். ஒரு சப்பையான நான் சொல்றேன், எனக்கு பெரியவர் சொன்னால் போய் ரீச் ஆகுது.
எல்லாருமே டேரக்டர் டேரக்டர் ஃபர்ஸ்ட் டேரக்டர் சம்பளம் கம்மி பண்ணோம், ஒரு 50% சம்பளம் வாங்கி மீதி சம்பளம் வந்து ஜெயிச்சுட்டு அப்புறம் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் பண்ணோம். அது டேரக்டர் மட்டும் இல்லை ஹீரோஸு. ஆ சரி சார், அது ஒன்றும் பிரச்சனை, ஷேர்னா வந்துடும், நான் வேலை செய்வேன் சார், எல்லாரையும் வேலை செய்ய சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க சம்பளத்தை கம்மி பண்ணணும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க சம்பளத்தை கம்மி பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு 30 லட்சம் போட்டு நஷ்டமாயிருக்கேன், அதனால தான் எனக்கு ப்ரொடியூசர் வழி தெரியும். அதனால் எல்லாருமே ஷேர் பேசிஸில் வரணும், அப்போ தான் சினிமா ஜெயிக்கும். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைக்கும் அந்த ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். வேறு யுவன் சார் பற்றி பர்டிகுலராக சொன்னேன் இந்த டெக்னீஷியன்ஸில், அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு யுவன் சார் சொன்னார் நான் வேணாம் வெளியே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னா சொல்லி, யுவன் சார் வேணாம் அவர்கிட்ட போய் நான் எப்படி ரெஃபரன்ஸ் காட்ட முடியும், மியூசிக் பற்றி அவர்கிட்ட எப்படி பேச முடியும், அப்போ கண்டுபிடிச்ச ஐயோ எனக்கு வேலை தெரில அப்படின்னு கண்டுபிடிச்சிருன்ற ஒரு பயத்தில் தான் அவர் வேணான்னு சொன்னேன். ஆனால் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் அவர் எனக்கு வந்து நான் சொல்கிறத கேட்குற ஒரே ஒரு டெக்னீஷியன் அவர் தான். நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் இவன் எதுக்கு டார்ச்சர் பண்ணுறான், அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறான், சேர்க்கறதுக்கு அவன் மட்டும்தான் பண்ணுறான் அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. இன்றைக்கி அவரால் வர முடியல, நான் ரெண்டு படம் ஏன்னா எல்லா ப்ரொமோஷனுக்கும் அவர் வந்திருக்காரு, இன்றைக்கி அவர் வர முடியல, அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ்.